தினமும் காலையில் ஒரு அழகான திருப்புமுனை செய்தியுடன் வருவது உங்கள் அலுமையிலு. இன்றைய நாளை ஒரு ரொம்ப அழகான ஒரு திருப்புமுனையா மாத்துறதுக்கான நம்மளுடைய எந்த மெசேஜ் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா, தனித்துவம் காட்டுதல். அதாவது எந்த ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாலுமே வேற பர்சனாலிட்டி. அதாவது நம்ம சில பேர் சொல்லுவாங்க, காந்தியெல்லாம் வந்து சாதாரணமான உடை அணிந்திருந்தார், தெரசா வந்து சாதாரணமான உடை அணிந்திருந்தார், அவங்கெல்லாம் பெரிய பர்சனாலிட்டி ஆகலையா. நம்ம எப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஆகிறோமோ அப்போ நம்மளோட உடையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பார்த்த உடனே நம்ம தெரிகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம். எப்போ நம்ம அந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டி ஆகிற வரைக்கும் வி ஹாவ் டு வேர் அ பர்சனாலிட்டி. அணிகிற உடையாக இருக்கட்டும், அதில் இருக்கிற நேர்த்தியிலிருந்து நம்மளுடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்மளுடைய ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய உடை அணிதலிருந்து நம்மளுடைய இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா அதோடைய ரெசியூம், இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அதற்கான சமையல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சமையல் பண்ணுறது மாதிரி இல்லாமல் அது ப்ரெசன்டபிளாக நம்ம எப்படி பசங்களுக்கு ப்ரெசன்டபிளாக கொடுக்கணும். நம்மளை இப்போ பசங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறதுன்றதை விட யூடியூப்பில் செஞ்சு காமிக்க ஆரம்பிச்சுட்றாங்க, இந்த வீடியோ பார்த்து செய்யணும் அந்த மாதிரி. ஸோ நம்ம எதை வந்து ப்ரெசென்டபிளாக பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மாற்றணும். கனவுகளையும் வந்து இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்ப்போம், நீ என்னவாகணுன்ற கனவு அப்படின்னு கேட்பாங்க, டாக்டர் ஆகணும். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கனவு வச்சு மனுஷன் வாழவே முடியாது, வாழ்க்கையில் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம கனவுகள் நிறைவேற்றிட்டு நம்ம அடுத்த கனவுகள் போய்கிட்டே இருக்கும். ஸோ கனவுகள் வந்து எனக்கு இது ஒரு கனவு அப்படின்னு சொல்றத விட எனக்கு இத்தனை கனவுகள் வந்து நான் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம கனவுகளை வளர்க்குறோம். கனவு வளர்க்க வேண்டாம், கனவுகளை வளர்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகிடும். என்ன என்ன பண்ண போறோம், இன்னைக்கு காலையில எழுந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த கனவுக்கு நான் என்ன செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒரு டார்கெட், ஒரு கோல் நம்ம அமைச்சுக்கிறோம் இந்த வருஷத்துல நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லை இந்த பரிசுகள் வாங்கணும். ஸோ ஏதோ ஒரு கோல்ஸ் நம்ம வந்து அமைச்சுக்கிறதுக்கான வழிகள் வந்து அதை நம்மளை டார்கெட்டடாக கொண்டு போகணும். இன்னைக்கு காலையில் எழுந்தோன்னே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணுன்றது யோசிக்கிறத விட டார்கெட் என்ன இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம முதல் வேலை என்ன செய்ய முடியும்னா, வாட் எவர் யூ திங்க் அண்ட் கன்சீவ் இன் யோர் மைண்ட், அதாவது நம்ம மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறுகிறது. அதை வந்து நிறைய ஃபிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க, வாட் எவர் யூ திங்க் யூ பிலீவ் அண்ட் இட் யூ கேன் அச்சீவ் இட். ஸோ இதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வீட்டில் வந்து எழுதி ஒட்டி வைக்கலாம். ஸோ விஷன் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதை கனவுகள் காண்கிறோமோ, நம்ம வாழ்க்கையை நம்ம எதை பார்த்துட்டே இருக்கோமோ அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், நம்ம கனவுகள்னு ஒன்று முடிவு பண்ணிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வந்து அது விஷனாக கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸாக அப்படின்னு சொல்லணும்னா, இட் வாஸ் ஒரு ஒன் ஆஃப் மை ப்ராஜெக்ட் டீம் மீட்டிங் அது. ஸோ நான் ஒரு புது கம்பெனியில் ஐ வாஸ் ரெக்ரூட்டட் இன் டு அ கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ப்ராஜெக்ட் மீட்டிங் இருந்தது. ஸோ அந்த என்டையர் மீட்டிங்கில் வந்து முதல்ல அந்த ப்ரோக்ராம்க்கு உள்ளே போகும்போதே அதில் நூற்றுக்கணக்கான பர்சன்ஸ், பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து அதில் கலந்துப்பாங்க. இந்தியா, ஆல் இண்டியா ப்ரோக்ராம் அது. ஸோ அதில் எல்லா ஊர்லேருந்தும் வந்து கலந்துப்பாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் ஜெயிக்க போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு டைட்டில். ஸோ என்னுடைய மேனேஜர் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு அனுப்பும் போதே, சென்னையிலேருந்து நீ போகிற, ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீ பரிசாக வாங்கிட்டு வரணும். இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், நான் தொழில் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான விஷயம். எப்போவுமே நம்ம எதை ஆட்டிடியூட், நம்மளுடைய பேஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லா வளர்ச்சியுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு தேர்வு, ஒரு போட்டியான ஒரு விஷயத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஸோ முதல்ல சொன்னது வந்து அதில் நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க, ஆனால் அதில் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர், அதாவது நீ வந்து அந்த எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸ்லையும் நடுவில் வந்து நீ தான் பெஸ்ட்டாக இருக்கணும். அதாவது நம்ம ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டிஸ் பார்ப்பாங்க, நம்ம ஒரு ஒரு ப்ரோக்ராம்லையும் வந்து எப்படி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ சந்தோஷமாக எல்லாருக்கிட்டும் பேசுகிறோம், பழகிறோம். ஸோ நம்மளோட இன்டர் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு பரிசு. அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு தேர்வுகளுக்குமான பரிசு, ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுக்கான பரிசுகள் நிறைய இருக்கும். என்னோட மைண்ட் வந்து தெளிவா ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடுச்சு, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர் வாங்கணும் இந்த ப்ரோக்ராம்ல அப்படிங்கறத முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுடைய ஒவ்வொரு நிமிஷமும், ஒரு 15 நாள் நடந்த ஒரு ப்ரோக்ராம் அது. ஸோ அதுடைய ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தளர்வு காமிக்க முடியாது, ஒவ்வொரு செஷன்லும் நம்ம அட்டென்டிவா இருக்கணும். ஆனா அந்த கூட்டத்தை பார்க்கும் போது அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறே இல்லாத பட்சம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த கூட்டத்திலேயே வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருந்த பட்சத்தில், நான் மட்டும் ஒரு ஸ்மால் கேர்ளா இருந்தேன், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இதில் வந்து என்னுடைய ஒரே விஷயம், நான் முடிவு பண்ணின ஒரு விஷயம், நான் வந்து
தெளிவாக போய் சேரணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய மனசில் இருந்தது. ஸோ அதில் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் பார்த்தா, தினமும் கிளாஸஸ் முடிச்சுட்டு என்னோட செஷனில் போய் நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணணும். ஸோ போய் முதல்ல எழுதுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஐ வில் பிகம் த ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர், ஐ வில் பிகம். அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத நேரத்திலும் கனவு காண்பவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டே இருந்தது. என்னால் எவ்வளோ முடியுமோ ஐ வாஸ் கிவிங் மை பெஸ்ட். கடைசி நாள் வந்து ஒரு அதோடைய ரிசல்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டெய்லி டெஸ்ட்டுகள் டோட்டல் இருக்குது, ஸ்காலர் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் என்னுடைய பேர் எழுதிருக்கான்னு பார்த்தா இரண்டாவதுல இருந்தது. ஸோ அடுத்த ஒரு டெஸ்ட் இருந்தது, அது டீடைலிங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பேர்கள் எல்லாமே எழுதியிருந்தது, அதுலேயும் என்னோடய பேர் இரண்டாவது இருந்தது. ஸோ இத்தனை நாள், 15 நாள் ஒரு தவம் மாதிரி அந்த இதுக்கு வந்து நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சோம், அதில் ஜெயிக்கலைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ நான் போய் அந்த இருக்கையில் போய் அமர்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சு, ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்னா தேர்ட் ஒரே ஒரு ப்ரைஸாக இருக்குது, அது வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மர். ஸோ ஓவரால் நான் தான் வந்து டாப்பாக இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஃபியூ மினிட்ஸில் வந்து அந்த பர்சன் மேனேஜரும் வந்து என்னுடைய நேம்ஸ் இனிஷியல் கேட்டுட்டு போனாங்க சர்டிஃபிகேட்டுக்கு. ஸோ இது வந்து, இதை ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு, நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, லாஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. அதாவது லாஜிக்கலாக எனக்கு வந்து என்னுடைய திறமையோ என்னுடைய படிப்போ என்னுடைய வயசோ என்னுடைய சைஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ஆனால் என்னுடைய மனம் வந்து இதை விரும்புது, அதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படிங்கிற தெளிவான திட்டமிடல். அண்ட் யோர் விஷன், ஸோ நம்மளுடைய விஷன், நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த விஷனை நோக்கி நம்ம எத்தனை வகையில் எழுதி வைக்கிறோமோ, இல்லை வந்து வீடியோ விஷுவல்ஸ், இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்த அச்சீவ் பண்ணி, இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல போய் டெஸ்ட் ட்ரைவாவது போய் பண்ணணும், அந்த ஷோரூமையாவது போய் பார்க்கணும். ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா அட்லீஸ்ட் அந்த இடங்களில் போய் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டு வாங்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அதோடைய கனவையோ நினைவோ எடுத்து வச்சுட்டு இருந்தோன்னா அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ எதையுமே வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து ட்ரீம் ப்ராசஸாக கொண்டு வந்து அதை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, ஏன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுடைய தாட் ப்ராசஸ் வந்து நம்ம எதை அச்சீவ் பண்ணிட்டோன்னு நம்ம மைண்டில் ட்ரீம் திரும்ப திரும்ப ரீவிஷுவலைஸ் பண்ணுறோமோ அதை அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்றைய காலையில் நம்ம எடுத்துக்க போகிறது நம்மளுடைய மிகப்பெரிய கனவு. அந்த கனவை எத்தனை முறை நம்ம, ஏன்னா அது நடக்கவே முடியாத ஒரு பெரிய கனவை நம்ம எடுத்துகிட்டு எத்தனை முறை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்த கனவை வாழும்போது நமக்கு தெரியும், இதை போய் நம்ம அடைஞ்சிட போகிறோம், இதை நம்மளால் போய் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நினைப்போடு போக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முடிவோடு இன்றைய காலை நேரத்தை நம்ம துவக்கலாம். தேங்க்யூ.